தார்மீக வெற்றி வந்து காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாசிதம்பரம். நான் என்ன சொல்றேன், பா சிதம்பரத்துக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், இப்ப அரசியலும் தெரியலன்னு தெரியுதுங்க. அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் ஹி லெட் இந்தியா, பிஜேபி போட்டியிட்ட சீட்டு 440 சீட்டு தானே, ஆகவே மீதி யாருக்கு, கூட்டணி. அந்த கூட்டணியும் சேர்ந்து தானே பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு மேத்தமேட்டிக்ஸும் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது. 99 240 விட பெருசுன்னு ஒரு ஆள் பிடிவாதமாக பேசினார். இதுக்கு பிறகு ஹார்வர்டில் ஏன் படித்தாருன்னு தெரியல. சொல்லிக் கொடுத்த பாத்தியார்களை சொல்லணும், அவருக்கு சிதம்பரத்துக்கு ஆசிரியராக இருந்தவர்களை குறை சொல்லணுமோ அப்படிங்கிறது மாதிரி. ஸோ சிதம்பரம் வந்து என்றைக்குமே அவர் இஸ் அவுட் ஆஃப் டியூன் வித் தி பப்ளிக். வயசானது காரணமாக இருக்கலாம், ஐ திங்க் இஸ் அரவுண்ட் 80. அதனால் அவருக்கு இந்த மாதிரியான தடுமாற்றம் சித்தாந்த ரீதியில் வந்திருக்கலாம். ஆகவே என்ன தார்மீக வெற்றி, 99 சீட்டு 3 டிஜிட்டை தொடர்றதுக்கு முடியலை, அப்புறம் அதில் வந்து என்ன தார்மீக வெற்றி கிடைச்சிருக்கு அவருக்கு, ஏதோ குழப்பின்னு இருக்கணும், வயசான காலத்தில் பேசின்னு இருக்கணும் பேசிட்டு. செல்வ பெருந்தகை யாரு, அவர் பின்னணி என்ன, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தார், இதெல்லாம் நாம் விவாதிக்க வேண்டி வரும். நீங்கள் ஏன்னா கூட்டணிக்குள்ள நீங்கள் 2014 பாமக 9 தொகுதிகளில் நின்னாங்க. அப்பவும் இந்த கூட்டணி 19% வாக்குகள் பெற்று இருந்தது. அதனால் நீங்கள் திருப்பி இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பித்தா, பூய செல்வ பெருந்தகை எந்தெந்த கட்சியில் இருந்தார், அவருக்கு என்னென்ன கிரிமினல் வழக்குகள் இருக்கா, அவர் பேரில் குற்றச்சாட்டு இருக்கா, எல்லாத்தையும் பற்றி பேச வேண்டி வரும். அதனால் நான் சொல்கிறேன், இஸ் பெட்டர் டு கீப் இஸ் மவுத் ஷட். அதை செல்வ பெருந்தகை புரிஞ்சுண்டு பேசணும். எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்கிறாங்க, அதனால் அந்த பழைய வழக்குகள்லாம் கூட திருப்பியும் புது புனர் விசாரணை நடத்தணும்னெல்லாம் கேள்விகள் இருக்குது. டிநகர் ஆடிட்டர் எப்படி காலமானார், என்ன ஏது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் பேச விரும்பலை. ஆனால் இவர் இந்த மாதிரியாக உளறி கொண்டிருப்பார்னா, செல்வ பெருந்தகை ஹூ ஆர் யூ, எந்தெந்த கட்சியிலெல்லாம் போய் நீங்கள் என்னென்ன பொறுப்புகளில் இருந்தீங்க, வாட்ஸ் யுவர் பொலிட்டிக்கல் டிராவல். ஹெச் ராஜா 1964 ஆர்எஸ்எஸில் சேர்ந்தவன், இன்னிலேருந்து இன்னி வரை எதுலேயும் மாறலையே. அதனால் அந்த மாதிரியாக ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு அரசியலில் இருக்கிற பேசிக்கு அருகதை செல்வ பெருந்தகைக்கு இருக்கா? அதனால் இனிமேல் அதை அனாவசியமாக பிஜேபி பற்றியே பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். பேசினா எல்லா விஷயத்தையும், உங்கள் பின்னணி, நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க, அத்தனை விஷயங்களையும் பற்றி பேச வேண்டியிருக்கும். கபர்தார், பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.